ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைக்கியம். ரோஜா சீரியலுடைய ப்ரோமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம ரோஜா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனு வந்துட்டு அந்த ஆசிரமத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பிடிச்சி அங்கே நடக்கிற நம்ம ரோஜாவும் நம்ம அர்ஜுனும் செய்கிற பூஜைகள் எல்லாத்தையும் தடுக்கணும், ஸோ அவங்களுக்கு இடையூறு நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி பணத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டு அவர் என்ட்ரி ஆகிறார் ஆசிரமத்துக்குள்ளே. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருள்வாக்கு அமுதநாய்க்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் காட்டுது. ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது, நம்ம ஆசிரமத்துக்குள்ளே ஏதோ தீய சக்தி ஒன்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இது எல்லாம் அந்த அணுவுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்னன்னா, நாளைக்கான பூஜை என்னவா இருக்க போகுது அப்படின்றதுல பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. நாளைக்கான பூஜை என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தலையில தேங்காய் உடைக்கிறது இல்லை, அந்த வேல் குத்திக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா, அணு அங்கே அந்த ஹோட்டல் மொட்டை மாடியிலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அர்ஜுன் அவரோட பூஜையை ஆரம்பிக்கும் போது ஏதாவது இடையூறு வர ஆரம்பிக்கும். ஸோ என்னன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இல்லையா, அவர் எப்படியாவது இவங்க பூஜையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா, அந்த ஏதாவது குங்குமம் வச்சிருக்காங்கன்னா அதுக்குள்ளே வேற ஏதாவது கலந்து வைக்கிறது, ஸோ பூஜையை தடுக்கிற மாதிரி, இப்போ விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா அதை அணைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரியான சில வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிப்பார். அருள்வாக்கா அமுதநாய்க்கு அது எல்லாமே கிளியராக தெரியும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி இருக்குது. ஸோ நடக்க போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்குதுங்கும் போது அது தெரிய வந்துடும். ஸோ எப்படியோ ஒரு சூழலில் அணு உள்ளே வரதுக்கான சூழலும் வரும், அந்த ஆசிரமத்துக்குள்ளே அணு போகிறதுக்கான சூழல் வரும். அப்போ வந்துட்டு அணு இந்த இறைவனால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. நம்ம அருள்வாக்கு அமுதநாயகால் அணு தண்டிக்கப்பட்டு அந்த பாலு அணு அப்புறம் யசோதாவுக்கு எந்த ஏதாவது ஆகும் கண்டிப்பாக. ஸோ ரோஜாவுக்கு இங்கே பார்வை வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கான சூழல் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரகாந்தாவுக்கு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா, அது சரியாயிடும் சரியானதும் அடுத்தது அந்த கேஸில் ரொம்ப தீவிரமாக இறங்கி தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக சந்திரகாந்தாவுடைய கதையை காட்டுவாங்க கண்டிப்பாக. ஸோ தீவிரமாக தேட ஆரம்பிக்கும் போது அந்த குற்றவாளிகள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் இங்கே சாந்தமூர்த்தி யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும், நான் இத்தனால சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் யாரையும் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கார். கண்டிப்பாக நம்ம சந்திரகாந்தா திரும்பவும் சாந்தமூர்த்தியை போய் மீட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அது பலிக்காது. நம்ம சாந்தமூர்த்தி எல்லா உண்மைகளையும் நம்ம சந்திரகாந்தாட்ட சொல்லிடுவார், சொல்லிட்டாரு அப்படின்னாலே போதும். ஸோ பாதி கேஸ் முடிஞ்ச மாதிரி தான். அடுத்தது நம்ம விக்டரை தேடுற கேஸ்லையும் நம்ம சந்திரகாந்தா இறங்கிடுவாங்க. அர்ஜுனாலா இப்போ எதுலேயுமே இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எந்த கேஸ்லையுமே அர்ஜுனாலா இப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ரோஜாவுக்கு கண் பார்வையை வந்து அவங்க வீட்டுக்கு திரும்பினா தான், மகிழ்ச்சியோடு இருந்தால் தான் அர்ஜுன் இது கரெக்டாக அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஸோ அணுவை மாட்டி விடுறதோ இல்லை யசோதாவை பிடி சாரி சாட்சியை பிடிக்கிறதான வழக்கில் இருப்பார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.